ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், அதாவது பீச் சுண்டல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் பட்டாணி ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காயையும் பாதி துருவி வச்சுருக்கேன் நான். அப்புறம் கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பிலை ஒரு தக்காளி ஸ்லைஸ் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். மாங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். சுண்டல் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து ஒரே ஒரு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி, உப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஒரு அதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த பட்டாணி வந்து நான் நல்லா களைஞ்சி தான் களி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இதில் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை குக்கரில் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் குறைச்சி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் வச்சு விசில் போட்டாச்சு. மூணு விசில் நாலு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் வந்து விசில் அடங்கிடுச்சு. நம்ம அந்த சுண்டல் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நான் சுண்டல் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி அதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் இதில் ஒரு மிளகாய் தான் போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கோ. இப்போ கருவேப்பில, இஞ்சி துருவி வச்சதை போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகாய். இப்போ நான் இதில் உள்ள காய் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் அது எல்லாமே வதங்கள்லாம் கூடாது. இன்னும் தேங்காய் போடலை, மற்றதெல்லாம் சேர்த்துட்டேன் நான். இதை லேசாக ஒரு பரட்டு பரட்டிட்டு சுண்டல் இதில் சேர்த்துட வேண்டியதான். இந்த வெங்காயம் வதங்கிச்சுன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த வெங்காயம் வந்து நல்லா கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டைமில் இந்த துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக அந்த சீரக பொடியை சேர்த்து விட்டுருலாம். இப்போ இந்த சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுண்டலில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட், அப்புறம் பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஈவினிங் வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. இந்த சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த கொத்தமல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம்.
பட்டாணி சுண்டல், தேங்காய் மாங்காய் சுண்டல் அப்படின்னாலே பீச் தாங்க ஞாபகத்துக்கு வரும். பீச்சுக்கு போனால் கண்டிப்பாக இந்த சுண்டல் கிடைக்கும். இதை இப்போ நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம். சரி, இந்த சுண்டல் செட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.